அன்புள்ள கொன்றங்கி யோக ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பலங்களை நாம் பார்க்குறோம். சூரியன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி இதெல்லாம் பற்றியெல்லாம். ஆனால் கிரக நீஷம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு 50க்கு 50 எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 100 ஜாதகத்தில் 50 ஜாதகம் ஒரு நீச கிரகங்கள் அப்படின்னு கணக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீசம் அப்படின்னா பலவீனப்பட்ட நிலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா கிரக நீசம் அப்படிங்கிறது வந்து 9 கிரகங்களுக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகங்களில் ராகு கேதுவுக்கு உச்ச வீடு நீச வீடுங்கிறது கிடையாது. ஆனால் சில நூல்களில் வந்து ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் இப்போ மாற்றி எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் ராகு கேதுவை எடுத்துக்க வேண்டாம், இந்த உச்ச வீடு நீச வீட்டுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான நீச வீடை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் அதுபடி பலன்களை சொல்கிறேன். இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து துலாம் ராசியில் நீசமாகிறார். தான் எங்கே உச்ச பலத்தில் இருக்கிறாரோ அதுக்கு 7 வீட்டில் நீசமாயிடுவாங்க. சனி இதுக்கு உள்ட்டா அப்படியே இருக்கும். துலாத்தில் சனி உச்சம், ஆனால் அதற்கு நேர் 7 இடத்துல சனி நீசமாக இருப்பார். அடுத்ததாக செவ்வாய் மகரத்தில் உச்சம், ஆனால் அதுக்கு நேர் 7 இடத்துல செவ்வாய் கடகத்தில் நீசம். சுக்கிரன் மீனத்தில் உச்சம், அதுக்கு நேர் 7 இடமான கன்னியில் சுக்கிரன் நீசம். அப்போ அடுத்ததாக சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார், ஆனால் அதுக்கு நேர் 7 இடத்துல நீசமாக இருப்பார். குரு கடகத்தில் உச்சம், அதுக்கு நேர் இடமா 7 இடமான இங்கே சப்தமமாக வரக்கூடிய மகரத்தில் நீசமாக இருக்கார். புதன் மூலத்திரிகோண வீடு கன்னியில் உச்சமாக இருப்பார், ஆனால் அதற்கு சமசப்தமாக புதன் மீனத்தில் நீசமாக இருப்பார். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜாதகங்கள் இப்படி இருக்கும். உங்கள் ஜாதகத்துக்குள்ள இந்த மேஷத்தில் சனி, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சுக்கரன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் குரு, மீனத்தில் புதன், இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் நிறைய போட்டு தன்னை குழப்பிக்கிறாங்க. ஏன் குழப்பிக்கிறாங்கன்னா அந்த கிரகத்தினுடைய அந்த பலன் நமக்கு கிடைக்காம போயிடுமோ, ரெண்டாவது அந்த கிரகத்தினுடைய திசா நடக்கும்போது நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ. இப்போ மேஷத்தில் சனி நீசமாகிட்டார் அப்படின்னா அந்த சனி திசா நடந்தால் நமக்கு கொடுமையான பலன்கள் நடந்துடுமோ அப்படின்னு. அப்படி கிடையாது. அதாவதுங்க, கிரக நீசம் அப்படிங்கிறது எல்லாரும் பலவீனப்பட்டு அது வேலையே செய்ய முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க, அது முற்றிலும் தவறு. அப்படி பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்க தான் இன்னைக்கு நாட்டை ஆள்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் விருச்சிக ராசிக்காரர் தான், அவர் நீச பங்கத்தில் இருக்கார். அதுக்கடுத்து அவர் வந்து துலாத்தில் சனி இருக்கும்பொழுது தான், 7 சனி இருக்கும்போது தான் ஜெயிச்சார். அடுத்தது தனுசில் சனி இருக்கும்போது தான் ஜெயிச்சார். 7 சனி இருக்கிற கடை ரெண்டு டைம் ஜெயிச்சார், 7 சனி அவருக்கு ஒன்றும் பண்ணலை. ரெண்டாவது வந்து இந்த நீச அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன கணக்கு அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவகத்தை வச்சுருக்குமா இல்லையா, ஏன்னா அது தனி லெசன், அதெல்லாம் முன்னாடி நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு சனி இப்போ மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னமாக அவர் பிறந்துட்டார் ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேஷ லக்னத்திலே சனி நீசமாக இருக்காருன்னா அவருக்கு 10 இடம், 11 இடம், இது ரெண்டுமே எப்படி இருக்கும், 10 இடங்கிறது தொழில் ஸ்தானம், 11 இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்போது அந்த இலக்கிலேயே இருப்பார். எப்போ எப்படியாவது அதில் ஜெயிக்கணும், அது ஷார்ட்டேஜ்னு எடுத்துக்கணும். பலவீனம் வேற, ஷார்ட்டேஜுங்கிறது வேற. ராயல் என்ஃபீல்டு பைக்கு 360 சிசியை வந்து இயல்பா கொடுக்கறது அப்படிங்கிறது ஓகே, ஆனால் ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கிறாங்க ஒருத்தர், வேற ஏதாவது வண்டின்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அதான் வந்தது, 100 சிசி வண்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டிட்டு தான் இருப்பார் அவரு. ஆனால் அந்த 100 சிசி வண்டி ஓட்டுற அவர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மேலே தான் கவனமாக இருக்கும். அந்த எப்படியாவது டார்கெட் பண்ணி அங்கே வாங்கிடணும் அப்படின்னு அதே மாதிரி தான் வாங்குவார். ஆனால் எடுத்தோடனே அவன் 300-350 சிசி பைக் கிடைக்காது. 100 சிசி பைக்கிலிருந்து ஆரம்பித்தா 350 சிசி போகணும். பைக்கில் இருக்கிற ஒரு காருக்கு ஆசைப்படுவார், ரெண்டாவது தான் அது கிடைக்கும். அப்போ அந்த ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற விஷயம் தான் கொண்டு வரமே ஒழிய, இங்கே பைக்கே ஓட்ட மாட்டார், காரே ஓட்ட மாட்டார், சைக்கிளே ஓட்ட மாட்டார் அப்படின்னு அந்த கிரகமே சுத்தமாக வேலை செய்யாது அப்படின்னு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. இந்த நீசத்துக்கு முதல்ல நீச பங்க விதிகள் முதல்ல இருக்குதுங்க, முதல்ல அது ஒரு தனி லிஸ்ட் இருக்குது. அந்த நீச பங்க விதிகளுக்குள்ளே எல்லாம் வந்து பார்க்கணும். நான் ஆல்ரெடி குரு நீசம், சனி நீசம், அந்த நீச பங்கமெல்லாம் பற்றி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் என்னுடைய கொன்றங்கி தனசேகர் சேனலில் போய் பாருங்கள்.
அந்த அது எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த நீசம் அடைந்த கிரகங்கள் நமக்கு திசா நடத்துனா அது அதை தேடித்தான் ஓடும். அது எந்த பாவகத்தை வந்து வச்சிருக்குதோ அந்த கிரகம், அந்த கிரகத்தினுடைய அந்த பலத்தை தேடி அது ஓடும். இங்கே அது ஃபெயில் ஆகி போகுது. இப்போ மேஷத்துக்கு, மேஷ லக்னம் 2-7 சுக்கிரன் கன்னியில் நீசமாக இருக்கிற அப்படின்னா அவருக்கு திருமண வாழ்க்கையே பொய்த்து போகணுங்கிறது தப்பு. நிறையா ஜாதகங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2-7 சுக்கிரன் ஒரு சில ஜாதகங்கள் தான் பிரச்சனையாக வருது. அப்போ எல்லா விஷயங்களையும் ஒரே பேட்டர்ல எல்லாமே மமஞ்சு போச்சா? இல்லை, 2-7 சுக்கிரன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த வாழ்க்கையே போயிடும். இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்துக்குள்ள வேற விஷயங்கள்லாம் வந்து அதை காப்பாத்திரும். அந்த சுக்கிரனுக்கு நீச பங்கம் இருக்குது, சுபத்துவமாக சில விஷயங்கள் எல்லாம் அந்த திசா புத்திகள் நல்லா போகும். அதே சுக்கர திசா நடக்கும்போது அவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறு. முதல்ல லக்னாதிபதியர் வலுவை நம்ம பார்க்கணும். இங்கே லக்ன சுபர்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வலுவை பார்க்கணும், குருவோட வலுவை பார்க்கணும். இவங்கெல்லாம் சரியா இருந்தாலே அந்த ஜாதகத்தை அந்த சுக்கிரனுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை அவங்க கொடுத்துருவாங்க. பாக்கியாதிபதி குரு நல்லா இருக்காரா? ஓகே, குட். அப்போ அந்த 2-7 வந்து அவர் டேலி பண்ணிடுவார். ஏன்னா பாக்கியத்தை நல்லா வச்சிருக்காரு அர்த்தம். குருவும் ஃபெயில் ஆனா தான், அப்போ இந்த சுக்கிரன் நேசமானாலும் அதற்கு ஒரு பேக்கப் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு கிரகம் நீசமாச்சுன்னா அது தன்னுடைய காரகத்தையும் தன்னுடைய அந்த பாவத்துக்குற பலன்களையும் மொத்தமா விழுந்து போச்சு, கொடுக்காது அப்படின்னு சொல்றது தவறு. நீசபங்க விதிகளை அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறமாகத்தான் நம்ம வரணும். இப்போ ஒருத்தருக்கு புதன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு கல்வியே வராது அப்படின்னா, புதன் நீசமான கிரகங்கள் எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்குள்ள நல்லா படிக்கிறவங்க இருக்கிறாங்க, படிச்சு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, டீம் லீடரா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்போ புதன் நீசமான ஜாதகங்கள் எதுவும் கெட்டு போச்சா? என்ன, இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகத்தில் அவங்க வந்து ரிஷப லக்ன ஜாதகம் கடகத்தில் செவ்வாய் நீசம், ரிஷப லக்னம் இல்லை, மிதுன லக்னம், மிதுன லக்னம் செவ்வாய் ரெண்டுல நீசமாகி இருக்குது, நீச பங்கமே இல்லாமல் இருக்குது ஜாதகத்துக்குள்ள. ஆனால் அவங்க டாக்டர். ஆனால் இங்கே மருத்துவத்துக்கு வந்து யாரை டார்கெட் பண்ணுறோம்? செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க தான் அவங்க வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி சிம்மம், மேஷம், விருச்சிகம் எல்லாம் நல்லா பலமாக இருக்கணும் இப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்கே அவங்களுக்கு அந்த அடிப்படை அந்த காரக கிரகமான செவ்வாயே கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செவ்வாய் நீசமாகிறப்போ அந்த ஜாதகி, அதாவது இப்போ லேடி டாக்டர், அவங்க அது மேலே தான் வந்து பற்று வைக்கிறாங்க. அப்போ அது மேலே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ செவ்வாயின் காரகத்துவம் என்ன? டாக்டர். அந்த டாக்டர் மேலே தான் அவங்க ஓடுறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போ நமக்கு எது ஷார்ட்டேஜா இருக்கோ அந்த ஷார்ட்டேஜை நோக்கி அந்த ஜாதகரோட உச்சமடைந்த கிரகத்தினுடைய பலம் என்னன்னா அது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்கும், போதும் நமக்கு இது சரியா இருக்கு அப்படின்னு. ஆனா நீசமடைந்த கிரகம் எப்படி இருக்கும்? ஒரு தாக உணர்வோட இருக்கும். இந்த வார்த்தையை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னதுங்க? ஒரு தாக உணர்வோடவே தன்னை வச்சுட்டு இருக்கும், அது அந்த சமய சஞ்சீவனி பார்த்துக்கிட்டே இருக்கும், அதை செயல்படுத்துறதுக்கு தான் அது விரும்பும். அதை விட்டுட்டு கிரக நீசம் ஆயிடுச்சுனாவே ஜாதகங்கள் இப்போ இந்த இடத்துல எல்லாம் கோள்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரன், இப்போ துலாம் ராசியில் சூரியன் வந்து நீசமாகிறாருன்னா ஐப்பசி மாதம், அப்போ ஐப்பசி மாதம் பிறந்த அத்தனை பேருக்குமே சூரியன் நீசம்னா நீசம் தான், அது இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பொய்த்து போயிடுமா? இதில் சூரியன் நீசம் அப்படின்னா இங்கே அப்பா வந்து பிதா காரகன் நீசம் ஆயிடுவார் அப்படின்னா அவங்களுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னா, அப்படி கிடையாது. அப்பா 9 குடையவன் நல்லா இருக்காரு, நல்லா 9-ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னாவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க அப்போ வந்து காரகம் வந்து இங்கே நீசம் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த சூரியன் பிரச்சனை ஆயிடுவார் அப்படி கிடையாது. மேஷத்தில் சனி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் இங்கே நீச அமைப்பில் இருவார். சில நேரங்கள் நீச பங்கத்துக்குள்ள குரு சேர்க்கையால் குரு பார்வையில் அப்படி இப்படி வந்தாலும் ஒரு 1 வருஷ காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகபட்சமாக நீசம். அப்போ அந்த 1 வருஷ காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே சனி பலமே இல்லாமல் தான் இருப்பாங்களா? கிடையாது. சனி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கே போக மாட்டாங்களா? எல்லாரும் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு உச்சமடைந்த கிரகத்துக்கும் நீசமடைந்த கிரகத்துக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, தாக உணர்வோடு அந்த நீச கிரகம் செயல்படும், அதை சாதிக்கணும், அதை முடிக்கணுங்கிறதுக்காக, அதை தேவை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஓடும். அது ஷார்ட்டேஜாக எடுத்துக்கணும், பலவீனமாக எடுத்துக்கூடாது. ஐப்பசி மாதம் விருச்சிக ராசிக்காரங்க பிறக்கிறாங்க, இப்படி எடுத்துக்கலாம். அப்போ அவர் சூரியனும் நீசம், சந்திரனும் நீசம், நீங்கள் யோசனை பண்ணுங்கள். அப்படின்னா அந்த சூரியன் சந்திரங்களை வேலையை செய்ய மாட்டாங்களா? கிடையாது. அப்போ சூரியன் சந்திரன் அப்போ அந்த டைமில் பிறந்தாங்க யாருமே, அந்த 1 மாதம் பிறந்தவங்க யாருமே அரசியல் வாழ்க்கைக்கோ அல்லது அரசாங்க வேலைக்கோ போக முடியாதா? ஏன்னா சூரியன் அரசாங்கத்தை குறிக்கோள். சூரியன் நீசமான ஒரு இந்த ஒரு ஜாதகர் துலாம் ராசி, துலாம் ராசியிலேயே அவர் துலா லக்னம், துலா ராசி, துலா லக்னம், லக்னத்தில் சூரியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சூரியன் நீசம், ஆனாலும் அவர் ஒரு ஆர்டிஓவாக இருக்கார்.
சரிங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய பெரிய பொறுப்பு அவர் சுமந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன, அந்த சூரியன் அப்படிங்கிற காரகத்துவம் இந்த ஜாதகத்துக்குள்ள அது ஒரு ஷார்டேஜா இருக்கப்போ அரசாங்க வேலையை நோக்கி அந்த ஜாதகர் முன்னேறி தன்னை ஆளுமைப்படுத்திக்கிறார். அப்ப அந்த லக்னத்திலேயே அந்த சூரியன் விழுகிறதுனால நாலு பேர் மதிக்கிற மாதிரி, நாலு பேர் கட்டளையிடற மாதிரி அவருடைய வாழ்க்கையை அவர் மாத்திக்கிட்டாரு. அதனால மக்களே, நீங்களும் புரிஞ்சுக்குங்க, இந்த இந்த நீசக்கிரகம் வந்து ஜாதகத்துக்குள்ள இருந்தா அது நமக்கு தொந்தரவு தான் கொடுக்கும், வேண்டாத வேலை தான் பார்க்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு உச்சமடைந்த கிரகம் நல்லா இருந்தாலும் அதுவும் சிரமத்தை கொடுத்தே ஆகும். நீசமடைந்த கிரகமும் எந்த பாதிப்பும் கொடுக்காமையும் போயிருக்கு. அதுக்கு தான் சில உதாரணங்கள் சொல்லிக்கிறேன். இந்த இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நீங்கள் வந்து குருதட்சிணை ஏதாவது செலுத்த விரும்புகிறீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆசிரியர் மாணவர் வகுப்பாகத்தான் இதை நான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி குருதட்சிணை கொடுக்க விரும்புபவர்கள் அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டீட்டெயில், ஜிபே டீட்டெயில் இதெல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் செலுத்தலாம். மற்றவர்கள் எப்போ மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாம். அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்குள்ளேயும் கவனிங்க, நிறையா விஷயங்கள் சொல்லித்தர்றேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்கார்.